ஓகே, இந்த சோபகிருது புத்தாண்டில் எப்படி இருந்தது? அது வந்து சுபகிருதுன்னு சொன்னீங்க, சோபகிருதுவா? சோபகிருதா. ஓகே, பேரை மாற்றிட்டாங்களா? அதை ஓகே டக்குன்னு மாற்றி இருக்கிறார்கள். சுபகிருது, நீங்களும் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, தாடியெல்லாம் எடுத்து அப்படியே ட்ரிம் பண்ணிட்டு. நண்பர் காசு கொடுத்தா சேவிங் பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு நண்பர் காசு கொடுக்குறாங்க, எல்லாத்துக்குமே உண்டுங்க, ஸ்பான்சர்ஸ் தனியாக உண்டு. அப்பதான் வந்து ஒரு நேர்மையான ஒரு விஷயத்த பண்ண முடியும். மற்றவர்கிட்ட காசு வாங்கினா எப்படி? சேவிங் வாங்குறது முத கொண்டும், வீட்டு வாடகை முத கொண்டும், எல்லாமே டிவி வாட்ச் எல்லாமே ட்ரெண்டே தான். மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வீட்டு வாடகை வந்து அவங்க பாக்கெட் காசுல இருந்து எடுத்து கொடுக்க கூடாது. ஓகே, அதுக்கு தம்பிகளும் நண்பர்களும் உதவுவார்கள். இதுக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்லையுமா சுத்திக்கிட்டு அப்படின்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க பட் அதை பத்தி அவங்க கவலை பண்ண மாட்டாங்க வச்சுக்கலாம். ஆனா நமக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கலங்க, நீங்களாம் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. சிஆர்பிஎஃப் தேர்வுகள் அது வெறுமனே ஆங்கிலம் மற்றும் இந்தியில தான் எழுதப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு, கடும் எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு இப்ப எல்லா மாநில மொழிகளிலுமே தேர்வுகள் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழ் புத்தாண்டோ இல்லையோ ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது, அது வாழ்த்து விட்டு ஷோக்குள்ள போகும். இது சொல்றதை சொல்லிட்டோம் ஷோ, ஒளிப்பதிவாளர் ரமேஷ் பாலாஜியோட நான் சிவகுமார், நான் உங்கள் நண்பன் சரண். வாரத்தின் இறுதி நாள் அப்படிங்கிறப்ப புத்தக பரிந்துரை மற்றும் ஓடிடி பரிந்துரைப்ப நம்முடைய பார்வையாளர்களுக்கு வார இறுதியில் என்ன ஓடிடியில் என்ன மாதிரியான படங்கள் பார்க்கலாம்? ஓகே, நான் வந்து ஒரு பெண்டிங்கில் இருந்த சில வெப்சீரிஸ்லாம் வந்து பார்த்துட்டேன், ரொம்ப நாளாகவே பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த வெப்சீரிஸ். அதில் சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம், கொஞ்சம் மனதைரியம் உள்ளவங்களுக்கு சில இதை பரிந்துரை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 97 ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா, டெல்லியில் உப்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் வந்து எரிஞ்சு போணுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அதில் ஒரு 59 பேர் எரிஞ்சு இறந்து போனாங்க. ஸோ அதில் அதை அப்போ வந்து நிறையா புனைவுகளாகவும் அங்கே நடந்த சம்பவங்களை பல்வேறு விதமான புக்குகளாலாம் எழுதியிருக்காங்க நிறைய பேர். அதில் வந்து ரொம்ப முக்கியமானவங்க நீலம் கிருஷ்ணமூர்த்தி, அவங்க வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அதில் இரண்டு பேர் பாதிக்கப்பட்டவங்களுடைய பெற்றோர்களுடைய பார்வையில் அந்த கதையை வந்து விரியுது. ஸோ அதை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு வெப்சீரிஸ் ட்ரையல் பை ஃபயர். இது ஆக்சுவலி இதே பேரில் மேற்கத்திய வெப்சீரிஸ் இருக்குது, பட் இந்த பேரை வந்து எடுத்துகிட்டு அவங்க அதுக்கான நியாயம் செய்கிற மாதிரி ரொம்ப தத்ரூபமாக அந்த சம்பவம் உட்கார் சம்பவம் நடந்த அன்னையிலேருந்து என்ன மாதிரி ஒரு பெற்றோர் தங்களுடைய இரண்டு குழந்தைகளையும் பறி கொடுத்துட்டு எப்படி நீதிக்காக போராடுறாங்க அப்படின்னு நிஜ சம்பவங்களுடைய பின்னணியில் அழகாக எடுத்திருக்காங்க. ஸோ இது அந்த இது பார்வையாளர்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்கிற அளவுக்கு இதய பலவீனம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக எமோஷனல் ட்ராமா, பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அபய் தியோல் இருக்கார்ல, அவரும் ராஜ்ஸ்ரீ தேஷ்பாண்டே அப்படிங்கிற நடிகையும் கணவன் மனைவியாக ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். ஒரு துன்பியல் சம்பவம் நடந்த பிறகு ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு வந்து சிதிலம் அடைஞ்சிரும், அதுலேருந்து எப்படி தங்களை மீட்டெடுக்கிறாங்க, மற்றவர்களுக்கு எப்படி முன்னுதாரணமாக வாழ்கிறாங்க ஒரு தம்பதி அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸ். அதே போல் பீஸ்ட் ஆஃப் பெங்களூர் இந்தியன் பிரீடேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைம் சாகா, ரொம்ப இது வந்து ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா, பெண்கள் இன்றைக்கி வந்து பாலியல் குற்றம் நிறையா பெருகிருச்சு, பெண்களும் சரி சிறுமிகளும் சரி, சிறுவர்களுக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கே கூட பாதுகாப்பு இல்லை, அது வேறு விஷயம். ஒரு பஸ்ஸில் ஒழுங்காக போக முடியலன்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருக்கையில் உமேஷ் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில வருடங்களுக்கு முன்பு பெங்களூரை கலக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கோபாத்தை பற்றி அந்த கேஸை கிராக் பண்ண காவல் அதிகாரிகளுடைய டாக்குமெண்ட்ரியாக விரியுது இது. ஸோ இதுவும் வந்து அவசியம் பார்க்க வேண்டியது. அப்புறம் சீன் சொல்லிட்டு ஒரு புனைவு வெப்சீரிஸ் ஒன்று பார்த்தேன், இந்தியா சலின்னு சொல்லிட்டு பாலிவுட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு இயக்குனர், அவருடைய சகோதரர் ஆரிஃப் அலி வந்து இயக்கியிருக்காரு. சோரணராக வழக்கம் போல் இந்தியா சலி தான் இருக்கார். இதில் நம்ம ஊர் கிஷோர் நடிச்சிருக்காரு, ஆதிதி போஹான்கர் அப்படிங்கிற ஒரு பெண் அற்புதமாக நடிச்சிருக்காங்க. நிறைய பாலிவுட் படங்கள்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க. தமிழில் கூட ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் ஒரு படம் வந்ததில் அதில் அந்த மூன்று ஹீரோயினில் அவங்களும் ஒரு ஆளாக வருவாங்க. ஸோ அற்புதமாக இருந்தது. அது வந்து ஒரு இது வந்து கண்டிப்பாக அடல்ட் கண்டென்ட் நிறையா இருக்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் பெண்மணியாக இருப்பாங்க அவங்க. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய டானை பிடிக்கிறதுக்கு அண்டர் கவர் ஆப்ரேஷனாக ஒரு பாலியல் தொழிலாளியாக வந்து அவங்க போவாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்க என்னவா ஆகுறாங்க, அதில் சில விஷயங்கள் பேக்ஃபயர் ஆகி வேறு மாதிரி மாறிவிடும். ஸோ நான் கதையை ரிவீல் பண்ண விரும்பல. இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர், இந்தியா சலிக்காகவே இதை வந்து நான் பார்த்தேன். இதை தாண்டி ஹவுஸ் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஆர் ரோமான் இசையில் ஒரு டாக்குமெண்ட்ரி கவர் பண்ணியிருக்காரு, புராரி மரணங்கள்னு சொல்லிட்டு. ஒரு வீட்டில் 11 பேர் தற்கொலை பண்ணியிருப்பாங்க டெல்லி புறநகர் பகுதியில். அதன் பின்னணியில் அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே
எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டாக்குமெண்ட்ரி. இது நம்ம கூட இருக்கிறவங்க எப்படிலாம் இருக்காங்க, வித்தியாசமான மனிதர்கள் எப்படி இருக்காங்க, அந்த ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான வெப்சீரிஸ் பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு ஹெவி ஹார்ட்டட், ஏன்னா சூசைடு அந்த விஷயங்கள்லாம் நிறையா வர்றதுனால பார்த்து அதிர்ச்சி ஆயிடுவாங்க, குழந்தைகள் பார்க்கக்கூடாது. மற்றபடி இதுவும் பார்க்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸ் தான். அதே மாதிரி இப்போ பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமாக சொல்ல வேண்டியது, திரைப்படத்துக்களை தேட்டரில் வந்த ஒரு படம் இதில் வந்திருக்கிறது, G5 வந்திருக்கிறது, அயோத்தி அப்படிங்கிற திரைப்படம். அப்பொழுதே வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம். கண்டிப்பாக என்னென்னா வந்து ஒரு தமிழ் பண்பாடுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு 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 சமத்துவத்தை, ஒரு மனிதநேயத்தை பேணக்கூடிய ஒரு பண்பாடு உடையது அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல், அது மிக முக்கியமான படம். படம் நிச்சயமாக வடக்குலேருந்து வரக்கூடிய ஒரு குடும்பம், அவங்களால அவங்ககிட்ட வந்து ஒரு இக்கட்டான சூழலை மாறிட்டு அவங்க மீண்டும் ஒரு அயோத்திக்கு போகணும் அப்படிங்கிறப்ப எப்படி இரண்டு தமிழக கலைஞர்கள் உதவி செய்தார்கள், அவங்களுடைய மதம் என்ன, அவங்களுடைய மொழி என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஒரு அங்கங்கே சின்ன சின்ன கிளிசேவான விஷயங்கள் வந்தாலுமே கூட ஒட்டுமொத்தமாக ஒரு படம் வந்து ஒரு நல்ல படம். கண்டிப்பாக அயோத்தி பார்க்கப்பட வேண்டிய ஒரு படம், நிச்சயமே பார்க்கலாம். இந்த வாரத்துடைய புத்தக பரிந்துரை அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறனால அவர் தொடர்பாகவே ஒரு புத்தகம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் வந்து கவிஞர் மதிவனன் எழுதிய அண்ணல் அம்பேத்கர் அவதூறுகளும் உண்மைகளும் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து எந்த சூழலில் எந்த பின்னணியில் எழுதப்பட்டது அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அம்பேத்கர் வந்து ஒரு இந்துத்துவ அம்பேத்கர் தான், அவர்கிட்ட வந்து இந்துத்துவ சிந்தனைகள் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்துத்துவவாதிகள் தங்களுடைய ஒரு மனிதராக உரிமை கொண்டாடி கொண்டிருக்கூடிய ஒரு சூழலில் அவர் இந்துத்துவத்திற்கான மிகப்பெரிய எதிரி அப்படின்னு அதற்கான ஆதாரங்களோடு எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரங்கநாயகம்மாங்கிற ஒரு மார்க்சிய மார்க்சிஸ்ட் ஒருத்தர், அவங்க ஏதாவது ஜாதி ஒழிப்பதற்கு புத்தரும் அம்பேத்கரும் போதாது, மார்க்ஸ் தான் தேவைன்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட புத்தகத்துக்கு மறுப்பாகவும் அந்த புத்தகம் வந்து இருக்கிறது. அம்பேத்கர் மீது சுமத்தப்படக்கூடிய அவதூறுகள், இன்னொரு பக்கம் அம்பேத்கரை புகழ்வதாக சொல்லி அம்பேத்கர் மீது கட்டமைக்கப்படக்கூடிய பிம்பங்கள், இரண்டுக்கும் எதிராகத்தான் இந்த புத்தகம் வந்து முழுக்கவே இருக்கிறது. அம்பேத்கருடைய எழுத்துக்களிலிருந்தே நிறைய தரவுகள் ஆதாரங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகம். கவிஞர் மதிவண்ணன் எழுதியது, கருப்பு பிரதிகள் பதிப்பத்தினுடைய வெளியீடு, அண்ணல் அம்பேத்கர் அவதூறு உண்மைகள், அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஓகே. நேற்று எல்லாருமே எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம், ஒரு கேள்வி, எல்லாரிடம் இருந்த ஒரு கேள்வி, அண்ணாமலை திமுக மீதான டிஎம்கே ஃபெயில்சியர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திமுக மீதான ஊழல் பட்டியலை எப்படி வெளியிட போகிறார், அதில் என்னென்னலாம் இருக்கும், என்ன மாதிரியான ஆதாரங்கள்லாம் இருக்கும், தமிழகத்தையே வந்து நிலைகுலைய வைத்து விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இன்னைக்கு வந்து நம்ம பார்வையாளரை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி அவன் நம்முடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்பாசா இருக்கும். அண்ணாமலை அந்த ப்ரெஸ் மீட்டு 15 நிமிஷம் தான் அந்த வீடியோ, அவர் ஒரு மணி நேரத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்திருந்தாரு. அதனால ப்ரெஸ் மீட்ல ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிச்சு அந்த வீடியோவில் அவர் சொன்ன விஷயங்கள் அதை பற்றியுமே நம்ம முழுதாக பேசிடலாம். ஏன்னா முதல்ல அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது வந்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. இந்த திருவிழாவில் பத்தி கேள்விகளை நீ கேட்கிறாயா, எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும், எனக்கு வெளியிட மட்டும்தான் தெரியும். கிராஸ் குவஸ்டின், நோ மோர் கிராஸ் குவஸ்டின், கேட்டீங்கன்னா நான் குழம்பி போயிடுவேன், பேச வேண்டிய வந்து அடுத்த வாரம் கேளுங்க அப்படின்னு இருக்காரு. இதெல்லாம் படிச்சுட்டு வெப்சைட்ல உடனே கூட எல்லாத்தையும் ஏத்திடுவோம், ஏத்திட்டு நீங்க அடுத்த வாரம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு. ஓகே. அதுக்கப்புறமேல நிறைய, அதாவது அந்த வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கண்ணதாசன் திமுக பற்றி இப்படி சொல்லியிருக்காரு, ஜெயகாந்தன் அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம். ஆக்சுவலாக என்ன சொல்கிறீங்க? ஆமாம், கண்ணதாசனுடைய வனவாசத்தில் நானுமே படிச்சிருக்கேன். அதில் என்ன ஒரு சம்பவம்னா, கண்ணதாசன் கலைஞரும் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சென்னையிலேருந்து சேலத்துக்கு போவாங்க. ட்ரெயினில் போகிறப்ப இருக்கிற காசுக்கெல்லாம் டிக்கெட் எடுத்துருவாங்க, காஃபி இதெல்லாம் சாப்பிடுவாங்க, கையில் காசு இருக்காது, பசியோடு அவங்க ரெண்டு பேருமே போவாங்க. அப்போ ஒரு பழக்கூட இருக்கிறப்ப வந்து கலைஞர் விளையாட்டாக கேட்பார், நம்ம வேணால் அந்த பழத்தை எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கண்ணதாசன் வேணான்னு சொல்லுவார். போகிற வழியில் திருவாரூரில் வந்து ட்ரெயின் நிற்கும், அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அப்புறம் சாப்பிடுவாங்க. இது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு கேலியாக நண்பர்களுக்கிடையிலான பேசின ஒரு விஷயம். ஆமாம், அதை எடுத்து வச்சுட்டு கலைஞர் பார்த்தீங்களா அப்பயே திருட ஆரம்பிச்சிருக்காரு, கண்ணதாசன் இருந்தேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு. இது கண்ணதாசன் சொன்னது, ஜெயகாந்தன் சொன்னது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முந்தானது பிஜேபி விட்டு போனவங்க என்ன சொல்லியிருக்காங்க அண்ணாமலையை பற்றி, அதை பேசுங்க. என்னைக்கோ சேர்த்து போன கண்ணதாசனும் ஜெயகாந்தனும் தோண்டி எடுத்து வந்து ஏன் பேசுறாரு, என்னமோ சொல்லிட்டு போறாங்க. எம்ஆர் கிருஷ்ணபுரம்ல இருந்து, காயத்ரி கிராமில இருந்து ஆரம்பிச்சு எத்தனை பேர் போயிருக்காங்க, சிட்டி நிர்மல்குமார்ல இருந்து எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்தி இருக்கிறார்கள். அங்கே வந்து பாலிய புகாரில் இருக்கிறது, கட்சியில வந்து காசு வாங்கிட்டு தான் பதவி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சு. ஆருத்ராவுடைய நீச்சி உங்க கை வரைக்குமே போகுது அப்படிங்கிறது. அமர் பிரசாத் ரெட்டி, கேசவலிங்கம், இவர் கேசவ விநாயகம், இவங்களை பற்றி புகார்களே இவ்வளவு இருக்குது. இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் எதையோ ஒன்று எடுத்து வச்சுட்டு அவர் பேசுறது அப்படிங்கிறது
அது வந்து ஒரு பெரிய பாயிண்ட் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த வாட்ச் பில் அதான் அவர் பில்லு கொடுத்துட்டாரே. ஆமாம், ஆனால் அது தேதி அந்த சீரியல் நம்பர் வந்து மாறி இருக்கு. ஆமாம், அது மட்டும் இல்லைங்க, அது பில்லே கிடையாதுங்க. அதாவது பில்லுனா என்ன, நம்ம ஒரு கம்பெனி நம்ம ஒரு கடையில் போய் ஒன்று வாங்குறோம், ஒரு டேபிள் வாங்குறோம், ரெடி பண்ண பில்லு அப்படிதாங்க இருக்கும். நம்ம வந்து இங்கே ஒரு வசந்தன் குழந்தை ஒரு டேபிள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, வசந்தன் குழந்தை நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் பில்லு தருவாங்க, அதுக்கு பேர் தான் பில்லு அப்படிங்கிறது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, போன வருஷம் மே மாதம் வந்து சேரலாதன் ராமகிருஷ்ணன் கோயம்புத்தூர் ஒருத்தர் இந்த இதை வாங்கி வச்சுருந்தாரு. தேசபக்தி ரபேல் விமானத்தின் மிக முக்கியமான ஒரு வாட்ச், அதற்காக நான் வாங்கினேன். அப்ப தேசபக்திங்கிறது உண்மையிலே சேரலாதன் ராமகிருஷ்ணன் தான் இருக்கு. இவருக்கு இவர்கிட்ட வந்தது செகண்ட் ஹேண்ட் தேசபக்தி. இவர் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு அவர் வாங்கின அந்த வாட்ச 3 லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு 3 லட்சம் ரூபாய். அது எப்படி அவ்வளவு டக்குன்னு 2 லட்சம் குறைஞ்சது தெரியல. அது செகண்ட்ல இப்ப கார வெளியில எடுத்து வந்தா டிப்ரிசியேஷன் குறைவாங்கல்ல அந்த இதா. ஆனா என்னன்னா இது வந்து ரொம்ப ரேரான வாட்ச், அது அவரே சொல்றாரு. அதாவது முதல்ல என்ன சொல்றேன்னா, உலகத்துல இவ்வளவு வாட்ச் தான் பண்ணிருக்காங்க, இது வந்து 149வது வாட்ச்னாரு, இப்ப 147வது வாட்ச்ங்கிறாரு. அதுவே நம்ம வானதி சீனிவாசி அதுக்கு மேல சொல்றாங்க, ரெண்டு கடைகளுக்கு ஒண்ணுதான் முடிஞ்சுங்க, இருந்துட்டு போட்டா நீங்க ரெண்டுக்கு நடுவுல ஒண்ணு அவ்வளவுதான் நம்பரா கேட்டீங்க, கடையில இருக்கு பண்ணு அப்படின்னு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் என்ன, அது வந்து ஒரு ரேர் பீஸ் அந்த வாட்ச். அவரே சொன்ன மாதிரி ஒரு யாரை சொல்றீங்க, அண்ணாமலை சொல்றீங்களா, வாட்சுங்க வாட்ச், ரேர் பீஸ். அப்படிப்பட்ட வாட்ச் உண்மையிலேயே வந்து இன்னுமே விலைக்கு அதிகமாக தான் விற்பாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா 6 லட்சம் 7 லட்சம்னா ஒரு அரிய கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது 2 லட்சம் ரூபாய்க்கு குறைச்சி இவருக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல மனிதர் சேரலாங்க ராமகிருஷ்ணன், ரொம்ப நல்ல மனிதர். அவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட இருக்கிற அவருடைய நண்பர்கள் எல்லாருமே நல்ல மனிதர்கள் தான் சொல்லியிருக்காரு. சேரலாங்க ராமகிருஷ்ணன் வந்து மிக நல்ல மனிதர். அவர் இன்னும் என்னதான் செகண்ட் ஹேண்டுக்கு விற்க தயாரா இருக்காருன்னு சொன்னானா, நம்ம ஏதாவது நம்ம நண்பர்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கி, இனிமே அவர் எங்கெங்க சேரலாதன் ராமகிருஷ்ணன் எங்கெங்க போறாரோ அங்கெங்க போய் ஆளு போடுங்க, அவர்கிட்ட போய் எல்லாமே எழுதி வாங்கிடலாம். ஏன்னா எப்பயுமே அவர் எப்பயும் ஒரு 5 லட்சம் ரூபாய் வீட 3 லட்சத்துக்கு கொடுப்பாரு, 10 லட்சம் ரூபாய் வீட இதுக்கு தரணும், அந்த அளவுக்கு தரணும், அந்த அளவுக்கு மிக நல்ல மனிதர், நல்ல மனிதர். ஆனா என்னன்னா, ஆக்சுவலா வந்து இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து இது பில்லே கிடையாது, இவர்கிட்ட வாங்கினதா ஒரு சிட்ட போட்டு கொடுத்துருக்காரு. சிட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காசு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த இவருடைய சேரலாதன் அந்த ராமகிருஷ்ணனோட பில்லில் இருக்கக்கூடிய அந்த வாட்ச் நம்பர் இருக்கு இல்லையா, மாடல் நம்பரு, அது வேற. இவர் எழுதி கொடுத்துருக்க சிட்டியில் இருக்கக்கூடிய மாடல் நம்பரும் வேற, அவரோட பில்லே இல்லை அது வந்து. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 3 லட்சம் ரூபா வந்து இவர் கேஸ் கொடுத்து வாங்கியிருக்கிறது ஜிஎஸ்டி அந்த இதுபடி தவறு. தப்பான கேஸ் வந்து நேரடியாக கொடுக்கக்கூடாது, 2 லட்சத்துக்கு மேலே இருக்கும் ரொக்க அமௌண்ட் கொடுக்கக்கூடாது. இவர் ஊர் முழுக்க டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, மணிலஸ் இந்தியான்னு சொல்லிட்டு இவர் 3 லட்சம் ரூபா ஏன் ரொக்க பணம் கொடுத்து வாங்கினார் அப்படிங்கிற இவ்வளவு கேள்விகள் இருக்கிறன. ஆக மொத்தம் வந்து இந்த வாட்ச் பில் அப்படிங்கிறது போலியோ உண்மையோ, பட் ஆனால் அந்த கேள்விக்கு ஒரு பதில் வைக்கவே இல்லை. அதாவது நிறைய சந்தேகங்கள், நிறைய இதுதான் இருக்கிறது. அதுக்கு வந்து அவர் இவ்வளோ கோடிக்கு வாட்ச் கட்டியிருக்காரு, இவர் இவ்வளோ கோடிக்கு, முருகேசா இதை நாங்கள் கேட்கல, நாங்கள் கேட்டது நீங்கள் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள வாட்ச் பில்லுக்கு கட்டிருக்கீங்கன்னா சரி. எனக்கு இன்னும் ஒரு விஷயம் வந்து, இவர் வந்து செகண்ட் வாங்கினேங்கிறது அப்பயே சொல்லியிருக்கலாம். இவர் வந்து தேசபக்தி நிரூபிக்க வாட்ச் வாங்கினேன் தான் சொன்னார். தவிர இப்போ தான் அந்த சேரலாதன் ராமகிருஷ்ணங்கிற கேரக்டர் வர்றாரு. ஓகே, அவர்கிட்ட தான் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோமே, இந்த கேள்வி எழுப்பி கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் இருக்கும் இல்லையா. ஆமாம், அவர்கிட்ட வாங்கி இந்த சிட்டியை எடுத்து காட்டுறதுக்கே இவ்வளோ 6 மாதம் சேலாதாரம் விஷயம் உங்களுக்கு வந்து சிட்டியில் எழுத்து போட்டுருந்துருக்காரு, அவ்வளோதானா? ஏங்க நீங்கள் அதுதான் சொல்லிட்டாரு அன்றைக்கி டிஎம்கே ஃபைல்ஸ், அன்னைக்கு தான் நான் இந்த பில்லை தருவேன் அப்படின்னு சொல்லி பில்லு ரெடி பண்ணுறது எல்லாம் ரிலாக்ஸாக பண்ணணுமா இல்லையா. ஆனால் இவ்வளவு தூரம் ரிலாக்ஸாக டைம் எடுத்து பண்ணியுமே அதில் இவ்வளோ எரரோட அந்த பில்லை தேவைப்படுதுதான் இதான் அவங்க டக்கா அப்படின்னு. ஆனால் என்ன, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டாரு. நேற்று எப்போ ஏதாவது எக்ஸல் சீட்டை தான் எடுத்து காமிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப இதாக இருந்தாங்க. பில்லு ஜெராக்ஸ் காட்டியிருக்காங்க, கொஞ்சம் பில்லு ஜெராக்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனே ஒன்று பண்ணியிருக்காரு. அதுல பார்த்தோம்னா ஏதோ ஊழல் பட்டியல் தான் வெளியிடப்படுது. விஷயத்தை மறக்காம சொல்லணும்னா என்னன்னா, அவர் இந்த மே மாதம் வந்து இதுக்கான பில்லுக்கு தந்திருக்கேன், என் பாஸ்புக்கே இதில் வந்து ஏற்றிருக்கேன், அந்த சைட்டில் போய் பாருங்க. அந்த பாஸ்புக் பார்த்தோம், அந்த பாஸ்புக் எடுத்து போட்டிருக்காங்க. ஸ்விக்கிக்கு ஃபுல்லாக காசு கொடுத்துருக்க அப்படி, ஏன் நீ பிரியாணி சாப்பிட்ட கணக்கு தான் இருக்கு, நீங்க வந்து வாட்ச் வாங்கின பில்லுக்கு காசே இல்லையா என்னடா அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு அவங்க தரப்புல ஒரு பெரிய உருட்டா உருட்டுறாங்க. அதான் கேஷா கையில கொடுத்துட்டாரு, கேஷா ரிசிப்ட் வாங்கிட்டாரு, இது கேஷுக்கு ரிசிப்ட். சோ அதை போய் நீங்க இதுல ஏன் தேடுறீங்க அப்படிலாம் கேக்குறாங்க. அதுதான் இப்ப கேக்குறாங்க. அப்படி இருந்தாலும் 3 லட்சம்ங்கிறது அதுதான் வந்து, அது ஒரு நண்பர்
டீமானிடேஷன் கொண்டு வந்தப்ப என்ன சொன்னீங்க, 500,000 ரூபாய் நாங்கள் வந்து இது பண்ணுறோம், 500,000 ரூபாய் செல்லாது என்று அறிவிக்கிறோம். எல்லாரும் வீட்டில் வந்து அந்த ஏன்னா ஃப்ளோ கேஸா கேஷ் ஃப்ளோவா அது வந்து வச்சிருப்பாங்க, ஃப்ளூட் கேஸா அதை வந்து வச்சிருப்பாங்க. அப்படி வைக்கிறது கணக்கில் வராத பணம், எல்லாமே வங்கி கணக்கில் வரப்போ மட்டும்தான் அது வந்து கணக்கில் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ இந்த 3 லட்சம் ரூபா வங்கி கணக்கிலேயே வரலனா அண்ணாமலைக்கு அங்கே அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, அதுக்கான இன்கம் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத யார் சொல்லுவாங்க? அதுக்கு தான் இன்கம் சோர்ஸ்லாம் நீங்கள் இப்படி கேட்பீங்க தெரிஞ்சுதான். அதுக்கு வந்து அழகான ஒரு பதில சொல்லியிருக்காரு, பதில சொல்லியிருக்காரு. நண்பர்கள் என்ன ஒன்றுமே கிடையாது, எங்கள் வீட்டு வேலைக்காரங்கள் ஆரம்பிச்சு நான் யூஸ் பண்ணுற காருக்கு பெட்ரோல் போடுறது கூட என்னுடைய நண்பர்கள் தான், வீட்டு வாடகை கூட அவங்க தான் கொடுக்குறாங்க. காருக்கு டீசல் பெட்ரோல் கம்பெனி தந்து அதை கட்சி தந்துடுவாங்களா? பட் இந்த மாதம் ஒரு 7 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபா தோராயமாக செலவாங்கம்மா பிஏ சம்பளம். அதாவது இது நல்ல இதாக இருக்குங்க, இப்போ பேசாமல் அரசியல்வாதியாகவே போயிடலாமில்லையே. அது முதல் தலைமுறை அரசியல் இவ்வளோ சிரமங்கள் இருக்கிறது. மாதம் 7 லட்சம் 8 லட்சம் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாரா? அடிப்படையான கேள்வி என்னென்னா, ஒரு கட்சியின் எவரே சொல்கிறார் கடைசியில் நல்லகன் ஐயா அவரது சித்தாந்தம்லாம் இருந்தாலும் அவரெல்லாம் போய் நான் ஆசீர்வாதம் வாங்கி வந்தேன். நல்லகனும் ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக அவர் இந்த மாதிரி வாட்சி கட்டியிருக்காரா? மாநில தலைவராக இருந்தவர் தான் அவர். 7 லட்சம் 8 லட்சம் ரூபா மாத செலவெல்லாம் பண்ணது கிடையாது. வந்து எதுக்கு ஒரு கட்சியுடைய மாநில தலைவருக்கு 7 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபா செலவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? சாதாரண மக்கள்கிட்ட போய் துண்டேந்தி காசு வாங்கி தான் பல பேர் கட்சியை நடத்தியிருக்கிறாங்கிறாங்க. இப்போ 7 லட்சம் 8 லட்சம் உங்களுக்கு நண்பர்கள் தர்றாங்கன்னா யார் அந்த நண்பர்கள், அவங்களுக்கு என்ன வருமானம் வருது, எதுக்காக உங்களுக்கு மாதம் மாதம் தர்றாங்க? ஏதாவது ஒரு ஆதாயம் இல்லாமல் யாருமே காசு தர மாட்டாங்க. அண்ணாமலைக்கு மாதம் 7-8 லட்சம் ரூபா வந்து நண்பர்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா அண்ணாமலை மூலம் ஏதாவது ஒரு காரியம் ஆகும் அப்படிங்கிறத தாண்டி வேற என்ன இருக்க போகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா நீங்கள் தேர்தல் நிதி 200 கோடி ரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாலின் ஊழலுங்கிறீங்க, இது தேர்தல் நிதி கூட இல்லை, வந்து உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட செலவுக்காக 7 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபா மாதம் தரப்படுகிறதுன்னு சொன்னால் அதை தரக்கூடியவர்கள் யார், அவங்களுக்கு என்ன பின்னணி இருக்குது, அவங்களோட வருமானம் அவங்க கணக்கு காட்டுறாங்களா? இதெல்லாம் அண்ணாமலைக்கு கணக்கு, அண்ணாமலை மாநில தலைவருக்கு வந்து 7 லட்சம் 8 லட்சம்னு அவங்களுடைய இதில் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கில் காட்டுறாங்களா? இவ்வளவு கேள்விகள் இருக்கின்றன. ஏதோ போகிற போக்கில் கதை சொன்ன மாதிரியே அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு. இது டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி இல்லை, அண்ணாமலை ஃபைல்ஸ் மாதிரி தான் இருக்கு. அதையும் அவரே வெளியிட்டிருக்கிறா அப்படி, அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். வந்து அண்ணாமலை ஃபைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நேற்று எக்ஸ்போஸாக கிட்டத்தட்ட ஒரு பல விஷயங்களை வந்து அவரவரையே வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி தான் ஆயிடுச்சு. 1.34 லட்சம் கோடியாம் மொத்தம் இவங்களுடைய சொத்து மதிப்புன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியலே வந்து வெளியிட்டிருக்காரு. இது வந்து சிவி சண்முகமே சொல்லிட்டாரு, ஏங்க என்னமோ புதுசாக ஏதோ ஒன்று சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு போய் நாங்கள் குத்த வச்சு அவருடைய வீடியோ இதை போய் லைவை பார்த்தா இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே, அதிமுகவுக்கு இதெல்லாம் தெரியுமே, இதுக்கு எதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பண்ணார், எங்க கிட்ட கேட்டால் கூட நாங்கள் சொல்லி அடிப்படையில். அது வந்து என்னன்னா முதல் முதல்ல அவர் சொன்னது என்னன்னா, இது அவர் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணாரு. முதல்ல வாட்சு பில் வெளியிடறாரு, ரசீதை வெளியிடுறாரு, இவரோட வாட்சு பில் ரசீதும் கிடையாது. அது மாதிரி ஊழல் பட்டியல் அப்படின்னா என்னன்னா, ஒரு துறை இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பொன்முடி இருக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர்னா, அவர் வந்து இங்கே வந்து இதுக்கு போஸ்டிங் போகிறதுக்கு இவ்வளோ காசு வாங்கினார், இப்படி ஒரு திட்டம்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை இவ்வளோ சுரண்டி இவ்வளோ அமௌண்ட் காசு ஆவினில் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் விட்டதுக்காக வந்து இவ்வளோ காசு வாங்கினாரு, அது மாதிரி கேஎன்ஏர் வாங்கினாரு, துறைமுருகன் வாங்கினாரு, ஏரிகளை தூர் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை கொடுத்து வாங்கிட்டாரு. இப்படி வந்து சொல்வதற்கு பேர் தான் ஊழல் பட்டியல். ஆனால் இவர் கொடுத்துருக்கிறது முழுக்க சொத்து மதிப்பு பட்டியல், அதுவுமே வந்து அதில் அபிடவுட்படி என்ன இருக்குன்னு தான் பெரும்பாலும் இடங்களில் போட்டிருக்காங்க. அவங்களே தேர்தல் கமிஷனில் கணக்கு காட்டியிருக்காங்க, எங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்குங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து எடுத்து தொகுத்து வச்சுருக்காரு. இது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பத்திரிகைகள் அதையும் பின்னாடி போகிறாரு, எந்தெந்த பத்திரிகைகளை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு எதுக்கு நீங்கள் இதில் என்ன ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்குது அப்படின்னு தெரியல. எல்லா நிறைய பத்திரிகைகள் இந்த மாதிரியான சொத்துப்பட்டில் வந்திருக்கு. அவர் கூடயே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வார வாரம் வீடியோவே போடும் அப்படி எக்ஸல்லாம் போட்டு, அவரே இதே மாதிரியான வீடியோக்களை நிறையா பண்ணியிருக்கிறாரு. அதில் 100% உண்மை இருக்கா போய் இருக்கா ஆதார் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி இந்த மாதிரியான ஒன்று அவங்களே வந்து தேர்தல் கமிஷன்லையும் வருமான வரித்துறையிலையும் தாக்கல் செஞ்ச சொத்து மதிப்புகளை தான் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அது இது வந்து வெளியிறதுக்கு இதுக்கு அண்ணாமலை இதில் என்ன பெரிய எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இது எல்லா கட்சி தலைவர்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறது. இன்னொன்று அந்த இதில் போய் பார்த்தோம்னா வந்து அவர் எல்லாத்தையுமே சேர்த்துறா அப்படி, அதாவது சம்பந்தி சம்பந்தியுடைய சித்தப்பா ஒன்று விட்ட பெரியப்பா எல்லா சுத்தையும் ஏற்று எல்லாமே இவங்களோட தான் இருக்கார். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா டிஆர் பாலு அவருடைய பையன் டிஆர்பி ராஜானா, அவங்க சம்பந்தி சாய்ராம் ஜெயரேன் காலேஜ் ஓனர், அவருக்கு இத்தனை கோடி சொத்து இருக்கு, எல்லாத்தையும் கூப்பிட்டு இவருக்கு ஒரு 100 கோடி அவருக்கு 200 கோடி அவருக்கு 600 கோடி போடு 800 கோடி அப்படின்னு போட்டிருக்கிறார். ஜெகத் ரச்சகனுக்குள்ள 50,219.37 கோடி அப்படிங்கிற ஒரு கணக்கு, அவரே நெஞ்ச பிடிச்சிட்டு செஞ்சிருப்பாரு நினைக்கிறேன் ஜெகத் ரச்சகன். ஐயோ சம்பந்தி சில கணக்குகள்லாம் திமுக சொன்னாங்க, எனக்கு இவ்வளவு கம்மியாக திமுக சொத்து அறிவாலயத்துல இடம் இருக்கு,
அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் இதில் இடம் கரெக்டாக அது ஓகே அதெல்லாம் வந்து இருக்கிறது அப்படின்னு. அடுத்து என்னன்னா டிஎம்கே நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செந்தாமரை சபரீஸ் நடத்தக்கூடிய ஸ்கூல் அந்த பக்கம் ஏதோ ஒரு ஒன்றிய செயலாளர் சாணார்பட்டி பக்கம் நடத்தக்கூடிய ஸ்கூல் இத்தனை கோடி இது எப்படி திமுகவோட சொத்து கணக்கில் வரும் நமக்கு புரியவில்லை. திமுகவுக்குன்னு ஒரு அறக்கட்டளை இருக்குது, அந்த அறக்கட்டளைக்கு ஒரு சொத்து இருக்கிறது திமுகவோட சொத்து. திமுக கட்சியில் ஏதோ ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு கவுன்சிலர் அவருக்கு அவர் நடத்தக்கூடிய ஸ்கூலெல்லாம் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் கூட்டி இத்தனை கோடி சொத்து அப்படின்னு கணக்கு காட்டுறது என்ன இதுன்னு புரியவே இல்லை. வந்து எல்லாத்தையும் கூட்டி ஒன்னால் டிவைட் பண்ணிடுறாரு, அவருடைய மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் படி அதை பண்ணிடுறாரு. ஸோ இது வந்து அதான் ஆர்எஸ் பாரதி நேற்று உடனே சுழச்சுட்டு அவரும் ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு தெல்ல தெளிவாக சொல்லிட்டார், இது வந்து அவதூறு வழக்கு அவர் மேலே நாங்கள் வந்து போடுறோம். அவர் வந்து சுற்றுப்பயணம் ஏதோ போகிறாராமே தமிழ்நாடு முழுவதும், எண்மண் என் மக்கள் எண்மண் என் மக்கள்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து அவர் மேலே வந்து எல்லா எங்கள் மேலே உள்ள நீதிமன்றங்கள் சுற்றுப்பயணம் வரட்டும், அவர் நீதிமன்றங்கள் ஃபுல்லாக போவார். அது இன்னொன்று இவர் எப்படி ஐபிஎஸ் பாஸ் ஆனார்னு நினைக்கல, எங்களுக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு தக்லீஃப் பண்ணி விட்டுருக்காரு. இல்லை பிஜேபி அது ஆர்எஸ் பாரதியாவது அவங்க மேலே கூட சமத்திருக்காங்க கலாச்சிருக்காங்க எஸ் சி சேகரே கலாச்சிருக்காங்க என்னமோ ஒன்று சொல்லுவார் பார்த்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து முதல்ல வந்து என்னன்னா அமித் திமுக அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் அப்படின்னு சொன்னார். ஜெகத்ரட்சகன் வந்து திமுக அமைச்சர் கிடையாது, கலைஞர்லேருந்து ஆரம்பித்து சம்பந்தம்லாம் கிருத்திகா உதயநிதி வரைக்கும் ஏதாவது திமுக குடும்பம் திமுக முக்கிய தலைவருடைய குடும்பத்துடைய சொத்து பட்டியலை இவர் வெளியிட்டிருக்கிறாரு. வந்து அது உண்மையா பொய்யா ஆதாரம் இருக்கான்னு அவங்க வந்து வழக்கு போடட்டும், அவங்க வந்து அதை சந்திப்பதற்கு அவர் தயாராக இருந்தார்னா அது தயாராக இருக்கட்டும். ஆனால் இதை வந்து ஊழல் பட்டியல் அவர் சொன்னதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். இதில் என்னென்னா நான் ஊழலுக்கு எதிராக இருக்க போகிறேன், எப்படி ஊழலுக்கு எதிராக இருப்பேன்னா நண்பர்கள்லாம் 7 லட்சம் 8 லட்சம் மாதம் மாதம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா, இவர் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி அதுக்கு ஒரு போலி பில்லை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஊழலை எதிர்க்க போகிறாருனா இது வந்து இதுக்கு நீங்கள் உதவே வேணாம் உதவே வேணாங்கிற மாதிரி அதில் வந்து அதிமுகவுக்கும் சொல்லியிருக்காரு. அது இதுவரை ஆட்சியில் இருந்த எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து நான் ஊழல் பட்டியலோட போகிறேன் அப்படின்னு இந்த பூச்சாண்டி பழிக்காதுன்னு சொல்லிட்டு முதல் ஆளாக கிளம்பி வந்துட்டாரு பாக்ஸர் ஜெயக்குமார் கொந்தளிச்சிருக்காரு. எங்களை மட்டும் எங்கள் மேலே மட்டும் வச்சு கை வச்சு பார்க்கட்டும், தைரியம் இருந்தால் ஊழல் பட்டியலை வெளியிட்டு பார்க்கட்டும், நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பின் விளைவுகளை சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு ஒன்று புரியலை வந்து ஊழல் பட்டியலில் ஏடிஎம் கிட்ட ஊழல் பட்டியலில் இவர் வெளியிடறது இருக்கட்டும், ஏற்கனவே வந்து சொத்து குவிப்பு வழக்கில் வந்து ஜெயலலிதாவே குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் தான், சசிகலாவே ஜெயிலில் இருந்துட்டு வெளியில் வந்துட்டாங்க, இவர் என்னது புதுசாக ஊழல் பட்டியல் கொடுக்க போறாரு, அது ஏற்கனவே தெரிஞ்சது. அது ஜூனியர் வீடன் கட்டிங் எடுத்துட்டு வந்து பவர் பாயிண்ட் பண்ணுவாருங்க. ஆமாம் அது ஒன்று. இன்னொன்று இவங்களுடைய ஆட்சியில் தான் தலைமைச் செயலகத்தில் ரெய்டு நடந்தது, இப்படிப்பட்ட கண்டெய்னர் என்ன ஆச்சுன்னு தெரியலை, குட்கா ஊழல் வழக்கு இன்னுமே தெரியலை, அதெல்லாம் உங்களுடைய அரசு மத்திய அரசு. நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கீங்கன்னா பரவாயில்ல, ஆளுங்கட்சி நீங்கள் தான், மத்திய அரசு தான், சிபிஐலேருந்து அமலாக்கத்துறையிலேருந்து எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குதுங்கிறப்ப நீங்கள் அந்த வழக்கில் விரைவுபடுத்த கேளுங்க. இப்போ ஸ்டாலின் மேலே இல்லை திமுக குடும்பத்து மேலே வைக்கிறதே வந்து நேரடியாக போய் சிபிஐ அமலாக்கத்துறை உங்கள் கையில் தானே இருக்குது, இதுக்கு எதுக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்? முதல்ல ஒரே ஒரு கேஸ் மட்டும் சொன்னார், 200 கோடி ரூபா வந்து கொடுத்துருக்காங்க அந்த இதுக்கு, ஏதோ மெட்ரோ ரயில் இருக்குது, நான் சிபிஐயில் புகார் கொடுப்பேங்கிறார். ஏன் அதுக்கு மட்டும் புகார் கொடுக்கணும், எல்லாத்துக்குமே புகார் கொடுங்களேன், எல்லாமே முறைகேடு, எல்லாமே சபரீஷனுக்கு அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னா போய் சிபிஐ அமலாக்கத்துறையில் கொடுத்து நீங்கள் வந்து அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, இதுக்கு எதுக்கு பாத யாத்திரை போகணும்னு கேட்குறேன் நான் வந்து. இல்லையா புரியுது புரியுது, அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குங்கிறப்ப எதுக்கு வந்து எதுக்கு? இல்லை இது வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாரு. இப்போ இந்த ஜி ஸ்கொயர் அது மாதிரியான நிறுவனங்கள் சபரிசன் மாதிரியான விஷயங்கள் வரைக்கும் கொண்டு வந்ததுனால இது வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் எடுபடும், திமுக மேலே ஒரு ஊழல் கட்சி அப்படிங்கிற மாதிரி சொத்துக்களை நிறையா குவிச்ச கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பம் வரும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு இது பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவங்களுடைய இப்போ இந்த தீரன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஐடி விங் இருக்குல்ல ஆர்மி, ஸோ அதெல்லாம் வந்து அந்த வார் ரூமில் உள்ளவங்கலாம் வந்து இதை எடுத்து பயங்கரமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி களத்தில் இறங்கி சிபிஐ வரைக்குமே போய் ஸ்டாலின் மேலே வந்து வழக்கு போடுவேன்னு தைரியமாக சொல்லியிருக்காரு அப்படின்லாம் வந்து இப்போவே களமாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து கத்திக்கு இருமுனை இருக்கிற மாதிரி முதல்ல இப்படி ஒரு புகார் சொல்லல, அவர் வந்து ஒரு சுத்தமான ஒரு நபராக இருக்கணும். உண்மையை சொல்லப்பட மாரிதாஸ் மதன் ரவிச்சந்திரன் இதை விட அதிகமாக ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதில் 100% உண்மை இருக்கோ இல்லையா, இவர் முழுக்க பேப்பர் கட்டிங்காக எடுத்து வச்சுட்டு அது ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். மதன் ரவிச்சந்திரன் பற்றி அவர் பேசியிருக்காரு, மதன் ரவிச்சந்திரன் திங்க் ஆபரேஷன் பண்ணுறாரு, எனக்கு எதிராக காங்கிரஸ் எஸ்டிபிஐ எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுதுன்னு. ஆனால் அந்த வீடியோக்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பொருள் அடுத்த வாரம் சொல்லுவாரா நான் தெரில, இவர் தான் கண்டென்ட் கேட்குறாரு, இவர் தான் வந்து கே டி ராகவன் தொடர்பான வீடியோக்களை எடுப்பதற்கான விஷயங்களையும் திருக்குறளையே வந்து ஒரு கமிட்டி பாளைய புகார் தொடர்பாக ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க கேடி ராகவனுடைய
பிரச்சனைக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு மேலேயும் அது வரலை. அது என்ன நடக்குனே தெரியல. நீங்கள் எதுக்கு மற்ற கட்சிகளுடைய ஊழல் பட்டியலுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. அது இந்த ஆருத்ரா கேஸை பற்றி அவர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் எப்படி வாங்குறது எனக்கே தெரியும், ஏன்னா நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. கூப்பிட்டு வச்சுட்டு மிரட்டி நாங்கள் வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்குவோம் அப்படின்னு ரொம்ப பகிரங்கமாகவே சொல்கிறார். அப்படி தான் எங்களுக்கு எதிராக வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாமே அதுதான் பண்ணுதா? இது வந்து போய் புகார் எங்களை மிரட்டாங்கன்னா அதை ராகுல் காந்தி எம்பி பதவியை பறிச்சதுக்கு பேர் என்னது? எக்கச்சக்கமான கேள்விகள் இதில் இருக்குது. சொல்லப்போனால் இதில் வந்து அண்ணாமலை தன்னைத்தானே அம்பலப்படுத்தியிருக்கிறாரு, அசிங்கப்பட்டிருக்காருங்கிறத தாண்டி வந்து பெரிய அளவில் இது ஒரு இதில், அதாவது இது வந்து திமுகவே வந்தோ திமுக வந்து ஊழல் செஞ்சதுன்னா அதை நியாயப்படுத்துவதற்கான விஷயமும் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அவங்க வந்து ஊழல் செய்திருந்தார்கள். அதில் இன்னொரு விஷயம் தெரியாது, இது வந்து கருப்பு பணம் கிடையாது, பினாமி இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் வந்து அவங்க காட்டின சொத்து தான் அப்படிங்கிறார். வந்து ஒன்று ஒன்று வந்து அவங்களுடைய வருமானத்துக்கு மேலே சொத்து சேர்த்துருந்தாங்கன்னா அது சொத்து குவிப்பு வழக்கு அவங்க மேலே தொடுக்கணும், அல்லது கணக்கிலேயே காட்டலன்னா அது கருப்பு பணம் அப்படின்னு. அதுவும் நீங்கள் வந்து வழக்கு போடலாம். ரெண்டுமே இல்லாமல் வந்து அவங்ககிட்ட சொத்து இருக்குது. அவங்க வந்து இப்போ தயாரிதி மரம் கலாநிதி மரம் எடுத்திங்கன்னா அவங்க சன் டிவிலேருந்து அரைச்சி எக்கச்சக்கமான பிஸ்னஸ் வந்து அதில் ஒரு இன்கம் வருது. அதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து வந்துன்னு கேட்டீங்கன்னா அது வேறு கல்வி. பட் அவங்க வருமானமே அவங்களுக்கு வரக்கூடாது, இவங்களுக்கு ஏன் இவ்வளோ வருது அப்படின்னு கேட்டால் அது கேள்வியே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தான் இருக்குது. நேற்று அரசியலுக்கு வந்த இவருக்கு வாடகை கொடுக்க சில லட்சங்களை செலவு பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவரே அவரை யோசிப்பார் எப்படி இந்த வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சட்ட ரீதியாக இதை வந்து அணுகலாம், இல்லை வந்து ஊழல்னா அதை பகிரங்கமாக இது இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கலாம். அப்படி இல்லாமல் வெறும் சொத்து பட்டியலை மட்டும் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் பண்ணிட்டு அதுவும் எல்லாருக்குமே தெரிந்த திமுகவே கைகொட்டி சிரிக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டு அதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடி இருக்காரு நேற்று அண்ணாமலை. ஓகே, அதனால் ஒரு ஊழல் நடந்ததுன்னு உண்மையிலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும். பட் இது வெறுமனே வந்து ஒரு அரசியலுக்காக அதுவுமே ஒரு முறைப்படுத்தப்படாமல் எதையாவது ஒன்று அள்ளி தெளித்து வந்து ஒரு அவசர கூடத்தில் பண்ணுறதுங்கிறது அவருக்கு தான் இது. இந்த அவருடைய வாட்ச் பில்லை பற்றி முதல்ல உருப்படியாக அவர் அதை பற்றியாவது பதில் சொல்லணும் வந்து, ஏன்னா அதில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அவர் பில்லு கிடையாது, அது முதல்ல ரசீது சிட்டாது, அந்த சிட்டையிலே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறப்ப அதை பற்றி அவர் வந்து தெளிவாக விளக்கமளிப்பாரா அப்படின்னு எதிர்பார்ப்போம். நிகழ்ச்சியின் கடைசி செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி. இன்று யாருடைய பிறந்த நாள், நினைவு நாள் மற்றும் சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால், இன்றும் நாளையும் நம்முடைய பார்வையாளர் வந்து வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ். இன்று வந்து சிராங்குடி ராஜசேகரனுடைய நீண்ட நெடிய வாசகர் பார்வையாளர், அவருடைய தங்கை திவ்யா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவருடைய கணவர் அருண்குமார், அம்மா அப்பா மாமனார் மாமியார் நாத்தனார் அருள்மொழி ஹர்ஷவர்தன் மித்ரன் அபினேஷ் அகிலேஷ் பூமிகா அவங்களுடைய சார்பாக நாமும் திவ்யா அவர்களை வாழ்த்துகிறோம், வாழ்த்துவோம் நிச்சயமாக. செல்வம் அப்படிங்கிற நம்முடைய நேயர், இது நம்ம ஷோவை ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு நேயர், அவங்களுடைய தாயார் வனிதா குமாரி அவங்களுடைய மற்றும் அவருடைய தந்தை ரவிச்சந்திரன் இவங்க இந்த தம்பதியருக்கு வந்து 25வது திருமண நாளாம். ஸோ 25 அப்படிங்கன்னா ஒரு விழா, ஆமாம் வெள்ளி விழா. ஸோ வெள்ளி விழா கொண்டாட்டங்கள் மிகச்சிறப்பான ஒரு காலகட்டம். அந்த திருமண நாளை கண்டிப்பாக நாம் வாழ்த்துவோம். சித்திக் நவ்சாத் அவருடைய மகன் நவ்சாத் என்கிற ரஜப் மைதனுக்கு இன்றைக்கு 16வது பிறந்தநாள். கண்டிப்பாக ரஜப் மைதினுக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நாளை 54வது திருமண நாள் கொண்டாடக்கூடிய ராஜன் என் ராஜ் அவங்களுக்கு நம்மளுடைய நீண்டகால பார்வையாளர், ஆமாம் ரொம்ப நாளாகவே 82 வயது தான் அவருக்கு. ஆஹா அற்புதம். ஸோ வாழ்த்த வயது இல்லை, வணங்கு 84 ஆண்டுகள் திருமணமாகி 54 ஆண்டுகள்னா ஒரு மிகப்பெரிய அனுபவம் தான். கண்டிப்பாக அவரை வந்து வாழ்த்துவோம். பாலசுப்ரமணியன் அண்ணாமலை அப்படிங்கிற நேயர், அவங்களுடைய மகள் மகாலட்சுமி மருமகன் விஜயசங்கர் இவங்களுடைய 10வது திருமண நாள். ஸோ அதுக்காக எங்களுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். சரண் சிவகுமார் ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிட்டாங்க அவங்க குடும்பத்தில், அம்மா சந்திரவதனா அப்பா பாலசுப்ரமணியன், சகோதரிகள் அருணா கீதா குடும்பத்தினர் சார்பாக இருவரையும் வாழ்த்துகிறோம். சொல்லுவோம் நாளை 17வது மனநாள் காணவிருக்கக்கூடிய ஜெயலலாபுதீன் அவர் போட்டிருக்கிறாரு. அவருடைய மகள் ஃபர்கானா மருமகன் அஃப்ரோஸ் அவங்க ரெண்டு பேருமே நாளை 17வது மனநாள் காணவிருக்கிறார்கள். மனநாள் காணும் தம்பதிகளுக்கு நம்முடைய இனிய மனநாள் வாழ்த்துக்கள், மனநாள் வாழ்த்துக்கள். ஓகே, இதை தாண்டி இன்னைக்கும் நாளைக்கும் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால ஒரு 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 சில வார்த்தைகளை முடிப்போம். அண்ணாமலை அதிக நேரத்தை எடுத்து வைத்து விட்டார் அப்படிங்கிறனால. லியோனார்டோ டா வின்சி சொல்லவே வேண்டியதில்லை, புகழ்பெற்ற ஒரு ஓவியர், மோனலிசாவே அதுக்கான சாட்சி சொல்லலாம். குருநானக் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர். குரு கிரந்த்ங்கிறது மிக முக்கியமான ஒரு நூல், ஒரு சமத்துவத்தை வந்து வலியுறுத்திய ஒரு மிக முக்கியமான ஒரு மதகுரு, அவரை நாம் வந்து நினைவு கூர்வோம். எம்மா வாட்சன் ஹாரி பாட்டரில் நடித்த அந்த
இளம் சிறுமி, இன்று வந்து ஒரு வளர்ந்த ஒரு பெரிய ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்று நினைவு நாள் ஆபிரகாம் லிங்கன், ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அமெரிக்காவுடைய ஜனநாயகத்திற்கான ஒரு ஒரு வலியுறுத்தலை மேற்கொண்டவர் ஆபிரகாம் லிங்கன். அவரை நம்ம நினைவுகிறோம். கல்லாப்பட்டி சிங்காரம் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடித்த ஒரு நடிகர், ரொம்ப யதார்த்த நடிகர். மாடுலேஷனே பயங்கர இதாக இருக்கும். குறிப்பாக பாக்கியராஜ் படங்கள்லாம் பின்னி எடுத்துட்டு அப்படி கல்லாப்பட்டி சிங்காரத்தை நினைக்கிறோம். குன்றக்குடி அடிகளார், தவத்தர் குன்றக்குடி அடிகளை பற்றி நிறைய பேசியிருக்கோம். விகடனில் ஒரு தொடர் வேலை எழுதியிருக்கோம். ஆமாம், குன்றக்குடி அடிகளார். அவர் வந்து என்னென்னா, அதாவது ஒரு மதம் அப்படிங்கிறதுல எப்படி ஒரு மனிதநேயத்தோடு இணைய முடியும், ஒரு சமூக சேதத்தோடு எப்படி இணைய முடியுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சாட்சி அப்படின்னு சொன்னால் அடிகளாரை தான் சொன்னோம். அடிகளாரை நாம் நினைவு கூறுவோம். அப்போ நாளைக்கு பிறந்த நாள் சார்லி சாப்ளின். சொல்லவே வேண்டியதில்லை, ஒரு அரசியலே கலைஞன், ஒரு அரசியல் எப்படி கலையாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து நிரூபித்த ஒரு கழக கலைஞன். ஆமாம், வந்து வாழும் கலைஞர், நம்முடைய மனதில் இன்னும் வாழக்கூடிய ஒரு கலைஞன் சார்லி சாப்ளின் நினைவு கூறுவோம். நிழல்கள் ரவி அவருக்கு பிறந்த நாள். ஆமாம், இன்றும் நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வந்து திரைப்படங்கள் வந்து நடிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு தனித்த குரலுமே உண்டு. நிறைய படங்களுக்கு, நிறைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் டப்பிங்லாம் கொடுத்து அந்த குரலுக்குனே ஒரு தனியான ஒரு சுவாரஸ்யம் உண்டு. நிறைய படங்கள் சொல்லலாம் அவருடைய அவருடைய படங்கள். எனக்கு கதாநாயகனா, இது குணச்சித்திரமா, வில்லனா, எக்கச்சக்கமான வேடங்கள் வந்து ஏற்றுவிட்டார். ஒரு மிக மூத்த நடிகர் நிழல்கள் ரவி அவருக்குமே வந்து நாம் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி தெரிவித்துக் கொள்வோம். ஓகே, நிறைவுக்கு வந்துட்டு மகிழ்ச்சி. நாளைக்கு வந்து ஞாயிறு விடுமுறைங்கிறனால வீட்டில் மட்டன், சிக்கன், மீன், பீஃபு எது சாப்பிட இருந்தாலும் நண்பர்களிடம் காசு வாங்கி சாப்பிடுங்க, அது இன்னும் சுவையாக இருக்கும். இன்னும் சுவை. ஆமாம், மட்டும் சொல்லிட்டு அனைவருக்கும் வந்து இந்த சோவையை வந்து உங்கள் நண்பர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க. வந்து யாரும் 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் எங்களுக்கு தர வேணாம், சோவை பாருங்க. சோவை பார்த்து அந்த வீசு மட்டும் நண்பர்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. திங்கள் இன்னும் பல புதிய விஷயங்களோடும் செய்திகளும் சந்திப்போம். நன்றி. நன்றி.